பிசினஸ் ஆஃபர் அருமையா இருக்கு, நிறைய பணம் வரும். ஆனா லால் கிட்ட இருந்து நம்ம விலகணும். முடியுமா கேட்டு பாப்போம். அக்கா டீக்கா இங்க வை. அபி அக்கா, நான் சொன்ன மாதிரி அவன் குடிச்ச குளுக்கோஸ் தண்ணியில அந்த பொடிய கலந்து குடிச்சிட்டல? ஆ கலந்துட்டேன்க்கா. வெரி குட் கேர்ள். சே அக்கா, என்ன இன்னைக்கு அந்த அளுக்கு சாப்பாடு கொண்டு போணுமாக்கா? ஆமா கொண்டு போணும். ஏ கொஞ்சம் சீக்கிரமாவே போயிட்டு வந்துடுறேங்க்கா. ஏன்? அந்த தெருவுல நிறைய ரவுடி பசங்க இருக்காங்க. அப்படியா? ஆமாங்க்கா. கிண்டல் பண்றாங்களா? ஆமாங்க்கா. கொஞ்ச நாள் போறு, நான் வேற ஒரு ஏற்பாடு பண்றேன். சரியா? சரிக்கா. அவர் யாருக்கா? யாரு? நம்ம டெய்லி சாப்பாடு குடுக்கறோமே அவரு. ஏன்? உங்க வீட்டுக்காரரா? இவளுக்கு எப்படி நம்ம வீட்டுக்காரனு தெரிஞ்சது? ஏன் அப்படி கேக்குற? அவர் இன்னைக்கு அப்படிதான் சொல்லி புலம்புனாரு. என்ன சொல்லி புலம்புனாரு? ஏ ரம்யா என்னை ஏமாத்திட்டான்னு சொன்னாரு. என் பொண்டாட்டி கெட்டவன்னு சொன்னாரு. ஏன் இதெல்லாம் முன்னாடியே சொல்லல? இப்பதானக்கா நீங்க ஃப்ரீயா இருக்கீங்க. அப்பவே சொல்லி தொலைய வேண்டியதானே. சாரிக்கா, அப்ப அவர் இருந்தாருன்னா? யார் இருந்தா என்னடி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தனியா கூப்பிட்டு சொல்ல வேண்டியதானே? சாரிக்கா. அட்லீஸ்ட் பொடிய கலக்க சொன்னே, அப்பவாது சொல்லிருக்கலாம்ல? மறந்துட்டேங்கா. பொடி நீயும் மறதியும். போ போய் சாப்பாடு ரெடி பண்ணு போ. ஐயோ shit. Hello சாமி, நான் ரம்யா. சொல்லு. நான் அப்படி செஞ்ச கலம் கமர்த்தி பூஜையில கட்டி போட்ட என் புருஷன் சுயபுத்தியோட பேசுறாரா? அப்போ கலம் உடைஞ்சு போச்சு. மறுபடியும் அவர் மெண்டல் ஆகணும்னா நாம மறுபடியும் பூஜை பண்ணணுமா? ஆமா சாமி. சே வச்சிட்டாரு. என்ன பண்றது, கலம் உடஞ்சிருச்சுன்னு சொல்றாரு. அவருக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னா நம்மளை கொண்டுடுவாரு. என்ன பண்றது? ஹலோ. ஹாய் ரம்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? இவனுக்கு நாம கொடுத்த வசிய பொடி வேலை செய்யுது. இவனே நமக்கு போன் பண்றா. என்ன சூர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? நிஜமாவே இத கேக்க தான் போன் பண்ணியா? அப்படி எல்லாம் கேட்டா எனக்கு சொல்ல தெரியல. ஆனா என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு மனசு ஒரு மாதிரி மெதப்பா இருக்கு, தெரியுமா? எல்லாம் அந்த பொடியோட மகிமை ராஜா. இது வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் பொண்டாட்டி கிட்ட பேச கூட மனசே வரல. ஓ நினப்பாவே இருக்கு. அதுக்குத்தானே இந்த வசிய பொடிய குளுக்கோஸ்ல கலந்து கொடுக்க வச்சேன். என்ன ரம்யா, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? நீ பேசிட்டு இருக்கிறத நான் ரசிக்கிறேன்.
ஏதோ பக்கத்துல போன் ரிங் ஆகுது. ஆமா, ஒரு நிமிஷம். ஓகே கேரி ஆன், நான் வெயிட் பண்றேன். ஹலோ சார், நான் தான் அபி. என்ன பை, என்னாச்சு? அந்த பொடியை பத்தி கேட்டாங்களா? ஆமா சார், நான் சொன்ன மாதிரி பொடியை குளுக்கோஸ்ல கலந்து அவருக்கு கொடுத்தியான்னு கேட்டாங்க. நீ என்ன சொன்ன? கொடுத்தேன்னு பொய் சொன்னேன். அந்த பொடி கொடுத்த மயக்கத்துல தான் நான் பேசிட்டு இருக்கேன்னு அவ தப்பா நினைச்சிட்டு இருக்கா. நான் எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு தெரியுமா சார்? சொல்லுமா. நீங்க சொன்ன மாதிரியே உங்களை வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர், என்னாச்சு? அவங்க நீங்க சொன்ன மாதிரியே ரொம்ப நேரமா ஒரு ஃபோன் நம்பரை ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸலென்ட். அந்த நம்பரை புடிச்சியா? நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன். குட். அவங்க ஃபோன்ல இருக்கிற ஃபான்ட்டோட நம்பர் வந்திருக்கா? வந்திருக்கு சார். சரி, நம்பர் சொல்லு. 9600. சொல்லு. சரி. 140. 508. ஓகே. நீ இனிமே அந்த வீட்ல இருக்காத. உன் சேஃப்டி தான் முக்கியம். அப்புறம் நீ உடனே எங்க வில்லேஜ் வீட்டுக்கு கிளம்பி போயிடு. புரியுதா? புரியுது சார், போயிடுறேன். எப்படி போவ? இப்போ அந்த ஆளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க. அதை எடுத்துட்டு போகும்போது அப்படியே போயிடுவேன். அவன் விஷயத்த பத்தி இன்னைக்கு ஏதாவது பேசுனியா? நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஆள் பொண்டாட்டின்னு அவரை சொன்னதா சொல்லிட்டேன். வெரி குட். நீ கிளம்பு, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஓகே சார். ஜார்ஜ், நான் இப்போ ஒரு நம்பர் எஸ்எம்எஸ் பண்றேன். அது யாரு என்னன்னு ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. ஹலோ. ஹலோ சூர்யா, லைன்ல தான் இருக்கேன். சாரி, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது என் உள் மனசோட ஆசை. செய்வேன செஞ்சு கஷ்டத்தை கொடுக்கறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. அதான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நீயே என்கிட்ட வந்துட்ட. இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்த எனக்கு இப்ப காத்துக்கிட்டு இருக்கிறது வலிக்குமா? யாரு போன்ல? உன் புருஷன். வாட்? இதே மாதிரி தான் நானும் கத்துனேன். அவனை வெட்டியா குப்பத்துல நீ அடைச்சு வச்சிருந்தியாமே. இந்த இடம் வரைக்கும் அவன் சொல்றான்? என் புருஷன் அங்கிருந்து தப்பிச்சிட்டான் போல இருக்கு. என்ன பண்றது? கேக்குறேன் சூர்யா. உன் புருஷன் இறந்துட்டான்ல? ஆமா. அப்படின்னா மிரட்டினது யாரு? என்ன மிரட்டினா? மரியாதையா நீ ரம்யாவோட லைஃப்ல இருந்து விலகலன்னா கொண்டுடுவோன்னு மிரட்டினா. அது யாருன்னு உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா ரம்யா? தெரியலையே. அவன் பேர் ஏதாவது சொன்னா? எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க. ஏதோ பேரு சொல்லி பேசிக்கிட்டாங்க. லால் ஏதாவது சொன்னா? மாட்டினடி என் ராஜாத்தி. சூர்யா, லால் கூப்டானா? தெரியல. நீ அந்த வீட்டுல இருக்காத. உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வந்துரு. உங்க வீட்டுக்கு வேண்டாம், நான் ஒரு அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்றேன், நீ அங்க வந்துரு. ஓகே ஓகே. எஸ், ஜார்ஜ். பார்ட்டி பேரு லாலா. ஓகே, எனக்கு உடனே அட்ரஸ் எஸ்எம்எஸ் பண்ணு. மாட்டினாங்க எல்லாரும். எஸ். ஐயோ!
ஏண்டா அந்த லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போன? சும்மா தான் சார் போன. சும்மா போறதுக்கு அது என்ன உன் வீடா? எதுக்காக லேடிஸ் ஹாஸ்டலுக்குள்ள போய் அந்த பொண்ணு ருத்ராவை மிரட்டன? மிரட்டல சார், சும்மா. மிரட்டலனா ஏண்டா கையில கத்தி எடுத்துட்டு போன? சார் அது வந்து திருட போனோம் சார். ஏய் எதிரடா பொண்ணு, பொய்யாட சொல்ற. திருட போனியா? திருட போனா அவன் நகையை தானே கேட்கணும், வேற எதுக்குடா கத்திய காட்டி என் கூட வானு சொல்லி சொல்றான். ஏய் உண்மைய சொன்னா உன நான் விட்டுறேன் சொல்றா. வேணாம் சார், என்ன விட்டுறாதீங்க சார், என்ன விட்டா கொண்டு விடுவாங்க சார். வேணாம் சார், என்ன உங்க கூடவே வச்சுக்கோங்க சார். டேய் முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு, அப்புறம் பாத்துக்கலாம். சார் கஜான ஒரு சார் இருக்காரு, அவர் பெரிய பெரிய பணக்காரங்களுக்கெல்லாம் பொண்ணுங்களை அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாரு சார். நான் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன் சார். இந்த பொண்ணை தூக்கிட்டு வர சொன்னாங்களா? ஆமாம் சார். ஏன் தூக்க சொன்னாங்க? தெரியல சார். சொல்றா சார், நிஜமான எனக்கு தெரியாது சார், என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். எவனாவது பணக்காரன் இவ்வளோ கேட்டிருப்பானா? இருக்கலாம் சார். உன்னை இப்படியே உட்கார சொன்னா உட்காருவியா இல்ல ஓடிடுவியா? ஓடுனா என்ன சுட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும் சார், ஓட மாட்டேன் சார். சேச்சே, நான் சுட மாட்டேன்டா, கஜாவை எனக்கு தெரியும். அவங்கிட்ட சொன்னா அவனே உன்னை சுட்டுருவான் சார். வேணாம் சார், என்ன அவர்கிட்ட விடாதீங்க சார், என்ன உங்க கூடவே வச்சுக்கோங்க சார். நான் தெரிஞ்சு வாழணும்னு ஆசைப்படுறேன் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரி உட்காரு. என்னாச்சு சூர்யா? நான் அந்த பையனை பிடிச்சிட்டேன். நீ பிடிச்சிருவன்னு எனக்கு தெரியும், அவ எதுக்கு என்ன கூப்பிட்டான்? அத தான் விசாரிச்சிட்டு இருக்கேன். அவ எனக்கு என்ன பண்ணிருப்பா சூர்யா? அவனை விடாத. டோன்ட் வரி, அத என்னன்னு பார்த்து நான் கிளியர் பண்ணி தரேன். நீ கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்டல்ல இருக்காத. ஏ சொல்றத கொஞ்சம் கேளு. ஹாஸ்டல்ல இல்லனா ஹாஸ்பிடலுக்கு எப்படி வேலைக்கு போறது? உங்க வீட்ல இருந்தே போ. எங்க வீடு தூரம், வேணுனா உங்க வீட்ல இருந்து போகட்டுமா? எப்படியாவது ஒன்னு போமா, ஆனா ஹாஸ்டலுக்கு மட்டும் போகாத. சரி நான் அப்புறம் கூப்பிடுறேன், பை. ஓகே பை. ஏய் யாரங்க? ஏய் நில்லு, யாருன்னு கேக்குறல்ல, போடாத நில்லு. யார் நீ? என் பேர் அபி. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பார்த்ததும் ஏன் ஓடுன? அக்கம் பக்கத்துல வீடு கூட இல்ல, இந்த இடத்துல இந்த நேரத்துல என்ன பண்ற? டேய் சார், இந்த பேக்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணு. ஓகே சார். சார் யாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு போறா சார். கொடுக்க போறியா கொடுத்துட்டு போறியா? சார் காலியா தான் சார் இருக்கு, கழுவாம இருக்கு, யாருக்கும் கொடுத்துட்டு போறா சார். இந்த காட்டு பகுதியில யாருக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுத்த? தீவிரவாதி எவனாவது ஒளிஞ்சுகிட்டு இருக்கானா? அவர் தீவிரவாதியா யாருன்னு எனக்கு தெரியாது சார், எங்க மேடம் சொன்னாங்க, அதான் கொடுத்துட்டு வரேன். எங்க கொண்டு போய் கொடுத்த? இவருக்கு தான் சார் நான் சாப்பாடு கொடுத்தேன். வணக்கம் சார். என்னாச்சு, கண் முழிச்சானா? இன்னும் இல்லை சார். சைக்கியாட்ரிஸ்ட் வந்து பார்த்தாரா? பார்த்தாங்க சார். வாய் மொத்தமாக எக்ஸ்ரே எடுத்தாங்கன்னு சொன்னியே, என்னது? ஆமாம் சார், ருத்ரா மேடமும் இவ்வளோ நேரம் இங்கே தான் சார் இருந்தாங்க. அப்படியா? ஆமாம் சார், டென்டல் டாக்டர் வந்து இவனோட பல்ல செக் பண்ணாங்க சார். பல்ல செக் பண்ணாங்களா? ஆமாம் சார். பல்லில் என்ன? தெரில சார், அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க, அப்புறம் பல்லு எக்ஸ்ரே ஸ்கேனுக்கு தூக்கிட்டு போனாங்க சார்.
பல்லல என்ன கரெக்டா தானே இருக்கு? தெரியல சார், அவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பல்ல பத்தி பரபரப்பா பேசிட்டு இருந்தாங்க சார். அப்படியா? ஆமா சார். சரி, நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன், நீ பாத்துக்க. ஓகே சார். ஆ சார், காலையில உன் போனுக்கு நான் ட்ரை பண்ணேன், நாட் ரீச்சபிள் வந்துச்சு. அப்போ எங்க வீட்டுக்கு போயிருப்பேன் சார், அங்க சிக்னல் கம்மி. வீட்டுக்கு போனியா? ஆமா சார், நான் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு எங்க அண்ணன் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து இவருக்கும் மாத்தி விட்டேன் சார். வெரி குட். யாரு சொல்லி இதெல்லாம் செஞ்ச? யாரும் சொல்ல சார், எனக்கா பாவம்னு தோணுச்சு. கீப் இட் அப்.